சீமானை போன்ற பல தலைவர்கள் அறந்தவியர்கள் என்றாலோ வந்தியர்கள் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நொடி நினைத்தால் சீமான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் நடமாட முடியாத அளவிற்கு சீமான் போன்ற பல தலைவர்கள் சொல்கிறார்கள். நான் வரலாற்றை தான் சொன்னேன். எந்த வரலாறு? கே.கே. பிள்ளை இருட்டடிப்பு செய்த வரலாறு சீமானுக்கு தெரியுமா? தோ பராசிவன் எழுத மறுத்த செய்தி சீமானுக்கு தெரியுமா? சொன்னவர்கள் தான் பரமர்கள், பரமர்கள் தான் சக்கிரியர்கள் என்கின்ற இந்த பூர்வீக குடியினுடைய வரலாறு சீமானுக்கு தெரியுமா? இனி எவனாவது எங்களை வந்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கும் நடமாட முடியாது என்பதை எச்சரிக்கையோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீ இதுவரையிலும் பார்த்திருக்கிற தலைமுறையை இந்த தலைமுறையில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த தலைமுறை காந்தியை தலைவராக ஏற்க மறுத்த தலைமுறை, எம்ஜிஆரை தலைவராக ஏற்க மறுத்த தலைமுறை. நீ உனக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்ன சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா? அப்படியெல்லாம் அவர்கள் ஈஸியா பேசித்தான் போக முடியாது ராஜா. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஈரோடு இடைத்தேர்தலில் பரப்புரை செய்கிற போது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் பரப்புரையில் பேசுகிற போது விஜயநகர பேரரசு காலத்திற்கு முன்பாக இங்கு 10 நெசவுகளை செய்து கொடுத்த முதலியார் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் விஜயநகர பேரரசுக்கு தர மறுத்துவிட்டார்கள். எனவே குஜராத்தில் இருந்து சில சாதிகளை வரவழைத்தார்கள். அதேபோல இங்கிருக்கிற ஆதி குடிகள் விஜயநகர பேரரசுக்கு முன்பாக தூய்மை பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் செய்ய மறுத்ததனால் விஜயநகர பேரரசு காலத்தில் தூய்மை பணிக்காக வரவழைக்கப்பட்டவர்கள் அருந்ததியர்கள் என்கின்ற அந்த செய்தியை அங்கே உரையாற்றினார். இந்த செய்தி இந்த மண்ணை வளமாக்கிய மக்களுக்கு ஒரு அனலாக தெரித்தது. இந்த மண்ணை வளமாக்கிய நம்மை வந்து குடியேறியவர்கள் என்று சொல்லிவிட்டாரே, வந்தியர்கள் என்று சொல்லிவிட்டாரே என்கின்ற அந்த குரலின் அடிப்படையிலே தமிழகத்தில் சீமானுக்கு எதிராக ஆங்காங்கே அறவழி போராட்டங்கள் நடந்தது. சீமானவர்களுக்கு ஆதரவாக சில தலைவர்களும் அருந்ததிய மக்கள் ஆதி குடிகள் தான் என்று ஒரு சில தலைவர்களும் இங்கே மாறி மாறி கருத்துக்களை இங்கே நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சீமானை போன்ற பல தலைவர்கள் அருந்ததியர்கள் என்றாலே வந்தியர்கள் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் சீமானே சொன்னது, நான் எல்லாரையும் சொல்லவில்லை, விஜயநகர பேரரசுக்கு முன்னால் இங்கே சக்கிலியர்கள் இருந்தார்கள், கல்வெட்டு இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது, எனவே அவர்கள் ஆதிக்குடிகள் தான் என்று போராட்டத்திற்கு பிறகு அண்ணன் சீமான் சற்று பின்வாங்கினார். அதோடு அவருக்கு துணைவான பல தலைவர்கள் அருந்ததியர்கள், சக்கிலியர்கள், பகடைகள், மாதாரிகள், செம்மான்கள் போன்ற பல சாதியைச் சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். அவர்களை நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் தவறாக வந்தியர்கள் என்று சொல்லிவிட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏவிவிட்டு சில இயக்கங்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்று வடக்கம்போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பணியை சுமத்தி தான் கக்கிய அந்த சாதி திமரை தெளிவாக மறைமாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சொல்லுவோம், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஏவிவிட்டு சீமானை பழிவாங்குகிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமான இயக்கம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நொடி நினைத்தால் சீமான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் நடமாட முடியாத அளவிற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற திராணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஏவிவிட்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய கோபம் என்ன அல்லது எங்களுடைய ஆதங்கம் என்ன என்று சொன்னால், இந்த சமூகத்தைச் சார்ந்தவர்களை வந்தீர்கள் என்று சீமான் மட்டுமல்ல வேறு யாரு சொல்லியிருந்தாலும் என்னுடைய போராட்டம் களத்தில் இருக்கும். ஏன் இருக்கும் என்று சொன்னால், இந்த ஆதிக்குடிகள் அருந்ததியர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், ஆதித்தமிழர்கள், ஆதிக்குடிகள் என்பதை வரலாற்று ரீதியாக பல சான்றுகளோடு
மகன் போன்ற பல தலைவர்கள் சொல்கிறார்கள், நான் வரலாற்றை தான் சொன்னேன், அவர்களை வந்தியர்கள் என்று சொல்லவே இல்லை. அப்படி என்று சொன்னால் வரலாற்றை தான் சொன்னேன் என்று சொன்னீர்களே, எந்த வரலாறு? எட்கர் தஸ்ஸன் என்கிற ஒரு ஆங்கிலேயர் தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்கின்ற அந்த புத்தகத்திலே ஆந்திராவில் இருந்து அருள்மொழிவர்மர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு வருகிற சில எழுத்தாளர்கள், அது தோ பரமசிவம் அவர்களாக இருக்கலாம், கே கே பிள்ளை அவர்களாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில ஆய்வாளர்களும் அதை வழிமொழிந்திருக்கிறார்கள், மறுப்பதற்கில்லை. ஆனால் எட்கர் தஸ்ஸன் அவர்களோ, தோ பரமசிவம் அவர்களோ, கே கே பிள்ளை அவர்களோ சுட்டிக்காட்டி அந்த வரலாறு என்கின்ற அந்த புத்தகத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களே, என்றைக்காவது இந்த மக்களினுடைய ஆதாரங்களாக அல்லது இந்த மக்களினுடைய குரல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தை என்றைக்காவது சீமான் வாசித்திருப்பாரா என்று சொன்னால் கிடையாது. நான் கேட்கிறேன், அதே தென்னிந்திய குரங்களும் குடிகளும் என்கின்ற புத்தகத்திலே ஆந்திராவில் இருந்து அருந்ததியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன் என்று சீமான் போன்று சில போலி தமிழ் தேசியவாதிகள் சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுவேன், அதே தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்கின்ற அந்த புத்தகத்தில்தான் மாதியர் என்கின்ற ஒரு சாதி இருந்தது, அது கொட்டவையை இறைவனாக வழியவர் அணிவந்தது என்று அந்த தென்னிந்திய குளங்களும் குடிகளும் இருக்கிறது. மாதியர் என்றால் யார்? அறந்தியர்களின் ஒரு பிரிவினர். அந்த மாதியர் கொட்டவையை இறைவனாக வணங்கியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கொட்டவை யார் தெரியுமா? முருகனினுடைய தாயார். முருகன் யார்? என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன் முருகனுடைய தாயாரையே இறைவனாக வழங்கிய அந்த வம்சத்தில், அந்த கொட்டவையை வணங்கிய அந்த வம்சத்தில், அந்த குறிஞ்சினிலே வம்சத்தில் வந்த எங்களை பார்த்து அதே தெற்கர்சன்தான், எக்கர் தர்சன்தான் அந்த இதழிலும் மாதியர் என்கிற சமுதாயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அப்படி பல செய்தி எட்கர் தர்சன் சொன்ன அந்த செய்தியை நீங்க எடுத்திருக்கிறீங்க, ஆனா மாதியரை பத்தி சொன்ன செய்தியை நிராகரிக்கிறீங்க. அடுத்து நீங்க தோ பரமசிவத்தை சொல்றீங்க. தோ பரமசிவம் சமயம் என்கின்ற புத்தகத்திலே இங்கிருக்கிற அந்தனர்கள் முதல் அறநிலையர்கள் வரை ஆந்திராவில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் நாம் தோப்பாளர்களிடம் எடுத்துச் சொல்லி சான்றுகளை சமர்ப்பித்த பிறகு அதே சமயம் என்ற புத்தகம் இரண்டாம் பதிப்பாக வந்திருக்கிறது. அந்த இரண்டாம் பதிப்புகத்திலே அந்தனர் முதல் அறந்ததியர் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த எழுத்தில், அந்த புத்தகத்தில் அறந்ததியர் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. சமயம் ஒன்று என்கின்ற புத்தகத்தை வாசித்த சீமான் சமயம் இரண்டாம் பாகத்தை வாசித்ததுண்டா? கே கே பிள்ளை அவர்களை நீங்கள் கோடிட்டு காட்டுகிறீர்களே, அந்த கே கே பிள்ளை 1972 ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார், தமிழக வரலாறும் பண்பாடும் என்கின்ற புத்தகத்திலே அவர் ஒரு கல்வெட்டை 1752 திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருக்கிற கல்வெட்டிலே ஆதாரமாக காட்டி அருள்மொழிவர்மர்கள் வந்தவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதே கே கே பிள்ளை சுட்டிக்காட்டிய அந்த கல்வெட்டில் உண்மை என்னவென்று பார்த்தால், அந்த கல்வெட்டிலேயே பாணரும் பறையரும் பறை முதலிகளும் சக்கிலியர்களும் இருவரும் உள்ளிட்ட 18 சாதிகள் என்கின்ற சான்று இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கே கே பிள்ளை இருட்டடிப்பு செய்த வரலாறு சீமானுக்கு தெரியுமா? தோ பரமசிவன் எழுத மறுத்த செய்தி சீமானுக்கு தெரியுமா? எக்கர் தர்சன் சொல்லே மாதியர்கள் தான் கொட்டவையை வணங்கியவர்கள், அவர்கள் குறைந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள், அதிகர் குடிவந்த செல்வான்கள் செல்வந்தர்கள் தான், பரமர்கள் பரமர்கள் தான் சக்கிரியர்கள் என்கின்ற இந்த பூர்வீக குடியினுடைய வரலாறு சங்க காலத்திலே இருக்கிறது சீமானுக்கு தெரியுமா? சீமானின் அடிவழிக்கிறது தெரியுமா? தெரியாது. என்னுடைய வரலாறு என்னவென்றே தெரியாது, என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை என்னவென்று தெரியாது. ஆனால் என்னை பற்றி நீ போகிற போக்கில ஒன்றை சொல்லிவிட்டு வாய்க்கு வந்ததை எல்லாம் உளறிவிட்டு இதுதான் வரலாறு என்று நீ சொல்லுவாய், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் சீமான் அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களை வந்தியர்கள் என்று வேறு யார் சொன்னாலும் ஈரோட்டில் தேர்தல் களத்தில்தான் நீங்கள் தெருவுக்குள்ள நுழைய முடியவில்லை. இனி எவனாவது எங்களை வந்தியர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன
இருக்கிறாரு அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அவர் அவரே ஒரு நேர்காணல்ல வந்து குடியேறியவர்கள் என்று நான் சொன்னேன். புதிய வழக்கமா இருக்கு, வந்து குடியேறியவர்கள் என்பது வேறு, வந்தேறிகள் என்பது வேறா. நீ உனக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்ன ஆனால் வந்தேன் சொன்ன சொல்லிட்டு தமிழகத்தில் நடமாற முடியுமா? முடியாது, முடியாது. ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே அடுத்து வரக்கூடிய தலைமுறை நீ இதுவரையிலும் பார்த்திருக்கிற தலைமுறையை இந்த தலைமுறையில் பார்த்துக்கொண்டு ஒரு காலத்தில் எங்க இயக்கத்தில் எங்க சமுதாய தலைவர்கள் எல்லாம் காந்திய தலைவர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. காந்திய வெற்றுப்பதில் போட்டு நம்மள அருந்து இருக்க சங்க நடத்தணும் நினைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் காந்தி தான் அந்த இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக இருந்தாரு. பூனாவை போன அதனால வந்துச்சு. அம்பேத்கருக்கு காந்திக்கு பெரிய சண்டையா இருக்குங்கிறது அடுத்த தலைமுறை எடுத்து சொன்னோம். இன்னொரு காலத்துல எம்ஜிஆர் எல்லாரும் தலைவர் நினைச்சான். என்னன்னா மதுரை மன் படத்துல எங்களுக்கு எம்ஜிஆர் சக்கரியன் நடிச்சுட்டாரு அப்படிமே தலைவர் நினைச்சுட்டு இருந்தான். ஆனால் இந்த தலைமுறை காந்தியை தலைவராக ஏற்க மறுத்த தலைமுறை, எம்ஜிஆரை தலைவராக ஏற்க மறுத்த தலைமுறை, புரட்சியாளர் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை, காரல் மார்க்சை, பிரபாகரனை தலைவராக தலைமையாக ஏற்றுக்கொண்ட தலைமுறை. அப்படியெல்லாம் அவர் ஈஸியா பேசிட்டு வந்து போயிட முடியாது ராஜா. எளிமையாக நீ கடந்து விட்டு போக முடியுமா?